கை காமிங்க. உங்க கெமிக்கல் ரியாக்ஷன் படி உங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய இருக்கு. ஏங்க இது நேச்சுரலி எல்லார்கிட்டயும் இருக்குது தானே? அதுல சார் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லிஃப்ட்ல ஏறீங்க, ரொம்ப கிரௌடா இருக்கு, யாராவது ரெண்டு பேர் இறங்கணும்னு சொல்றாங்க, நீங்க தான் முதல் ஆளா இறங்குவீங்க, கரெக்டா? ஹலோ, நீங்க யாரன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கலாட பண்றீங்க. இல்ல சார், கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுது. இன்னொரு பாயிண்ட், உங்களுக்கு கோவம் ரொம்ப அதிகமா வரும். சப்போஸ் நீங்க ஒரு மேட்ச்சுக்கு போறீங்க, ஹாக்கின்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க தோத்து போயிட்டீங்க, தோத்து கடுப்புல ஜெயிச்ச டீம் கும்மு கும்முனு கும்முவீங்க, கரெக்டா? ஹலோ, இந்த கதை எல்லாம் எங்கிட்ட வேணாம், நீங்க யாருன்னு சொல்லிடுங்க, இல்ல நீங்க சொன்ன மாதிரி உங்க ஸ்டால கும்மு கும்முனு கும்ப வேண்டியதா இருக்கு. கடைசியில துணிக்காய போட்ட கிளிப்ல மாட்டி விட்டுட்டு அநியாயத்துக்கு 10 ரூபாய் ஏமாத்திட்டீங்களே. அங்க பாருங்க, ஏமாற எத்தனை பேர் கியூல வராங்க, வாங்க நம்ம வெளில போய் பேசலாம். ஐயோ, எனக்கு கோக். உங்களுக்கு? எனக்கு ரெண்டு கோக். கோக்குங்களா? இந்தாங்க, நானும் எத்தனையோ வருஷமா யூனிவர்சிட்டில கேன்டீன் வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி நல்ல கைங்களுக்கு கோக் கொடுத்து கொடுத்து அழுத்து போச்சு, இப்பதான் நல்ல கைங்களுக்கு கொடுக்குறேன். இந்தாங்க. மாஸ்டர், என் ஃபிகர் வந்துச்சா? என்னது கவலையாவோ இல்ல சோகமா இருக்கும்போது அந்த மரத்தடியில உட்கார்ந்து பாருங்களேன், அது என்னமோ தெரியல, நம்ம அம்மா மாடியில படுத்துங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி நீங்க ஜாலியாவோ இல்ல சந்தோஷமா இருக்கும்போது அந்த மரத்தடியில உட்கார்ந்தா அப்பயும் பாருங்க, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டோட தோல்ல சந்திருக்காம இருக்கும். ஐயோ, எவ்வளோ அழகாக திங்க் பண்ணுறீங்க. நானும் உங்கள் உட்காரப்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக திங்க் பண்ணதில்ல. அங்கே போய் உட்காந்து பேசலாமா? வாங்க. எனக்கு அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் கிளாஸ் டீச்சர் அந்த தலக்ஷ்மி மிஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. மூன் லைட்டில் மொட்டை மாடியில் தனியாக மூணு ரசிக்கிறதுனா சான்ஸே இல்லைங்க. அப்புறம் சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. சொல்லுங்க. இல்லை, பிளஸ் டூ படிக்கும்போது நானே என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சாந்தினோட பொண்ணு சைட் அடிப்போம். சாந்தினா ரொம்ப பிடிக்குங்க, அவளுக்காக சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் சத்தியமாக இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாதுங்க. அப்புறம் தெரியலங்க, ஏதோ வரமாட்டேங்குது. ஆமா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? மைக்கேல் ஏஞ்சலஸ் பெயிண்டிங், முத்தியா முரளிதரன் பவுலிங், மெக்சிகன் ஃபுட், மர்சிடிஸ் பென்ஸ், ஓஷோ ஸ்பீச், டூலிப் ஃப்ளவர்ஸ், சித்ரா விஸ்வேஸ்வரன் டான்ஸ், குமரகம் கெஸ்ட் ஹவுஸ், சித்தார்த் பசு குவிஸ் அண்ட் ஆல் டைம் ஃபேவரட் எஸ்பிபி மியூசிக். எஸ்பிபி சாங்ஸ் கேட்டிருக்கீங்களா?